வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரமாதவன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவருக்கு வந்து ஆயில் வந்து பூர்ணமாக இருக்குமா இல்லை அற்ப ஆயிலாக வந்து இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒருவர் ஜாதகத்தில் வந்து நம்ம எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு அற்ப ஆயில் ஜாதகம், அதாவது குழந்தை பிறந்து 2 வயதிற்குள் இறந்து போன ஒரு குழந்தையின் ஜாதகத்தை வந்து நம்ம உதாரண ஜாதகமாக போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இது மாதிரியான ஜோதிட சம்பந்தமான பதிவுகள், உதாரண ஜாதகம், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த உதாரண ஜாதகங்களை வந்து நான் உதாரண ஜாதகமாக போட்டு உங்களுக்கு நிறைய ஜோதிட கருத்துக்கள்லாம் வந்து சொல்கிறதா இருக்கேன். இன்றைக்கி வந்து அற்பாயில் ஜாதகம் வந்து எப்படி இருக்கும், அதற்கான கிரக நிலைகள்லாம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து விரிவாக நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரி, அந்த உதாரண ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்பாக, ஒருவருக்கு ஆயுள் பலமாக இருக்க வேண்டுமென்றால் எந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ ஜோதிட விதிகளை வந்து நம்ம முதல்ல பார்ப்போம். ஒருவருக்கு ஆயுள் பலமாக இருக்க வேண்டுமென்றால் ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு, எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல, லக்னத்திற்கு 8ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சியாக அல்லது உச்சமாக இருக்க வேண்டும், அல்லது ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு 1, 4, 7, 10 போன்ற கேந்திர ஸ்தானங்களில் வந்து இருக்க வேண்டும், அல்லது 1, 5, 9 போன்ற திரிகோண ஸ்தானங்களில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னத்திற்கு 2ஆம் வீட்டில் 11ஆம் வீட்டில் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதே மாதிரி லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் வந்து மறையாமல், 12ஆம் வீட்டில், லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் வந்து மறையாமல் இந்த ஆயுள் ஸ்தானாதிபதி இருக்க வேண்டும் என்பது தான் வந்து ஜோதிட விதி. அதே மாதிரி ஆயுள் ஸ்தானாதிபதி வந்து நீசம் அஸ்தங்கம் போன்ற நிலையில் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி பகை கிரகங்களான, அதாவது இயற்கை பவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், ராகு, கேது போன்ற பாவக்கிரகங்களோட வந்து இந்த ஆயுள் ஸ்தானாதிபதி வந்து சேராமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிட விதி. அதாவது இயற்கை பாவகங்களோட சேராமல், இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், புதன், வடபிறை சந்திரன் போன்ற சுபக்கிரகங்களோட பார்வையில் அல்லது சுபக்கிரகங்களோட சேர்ந்து 8ஆம் வீட்டின் அதிபதி இருந்தாக்கும் ஒருவருக்கு ஆயுள் வந்து பலமாக இருக்கும். பாவக்கிரகங்களோட சேரக்கூடாது, சுபக்கிரகங்களோட சேர்ந்துருக்கணும். அதே மாதிரி பாவர்கள், இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சூரியன், ராகு, கேது போன்ற கிரகங்களின் பார்வை சேர்க்கை இல்லாமல் 8ஆம் அதிபதி பலம் பெற்று சுபக்கிரகங்களோட சேர்ந்து சுபக்கிரகங்களோட பார்வையை பெற்று இருந்தாக்கும் ஒருவருக்கு வந்து நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அது மட்டுமல்லாமல் லக்னாதிபதியும் பலம் பெற வேண்டும். ஒருவருக்கு ஆயுள் ஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டின் அதிபதி பலம் பெற்றால் மட்டும் பத்தாது, லக்னாதிபதியும் பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஜோதிட விதி. அப்போ லக்னாதிபதியும் பலமாக இருந்து ஆயுள் ஸ்தானாதிபதியும் பலமாக இருந்தால் ஒருவருக்கு வந்து தீர்க்க ஆயுள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. நான் ஏற்கனவே வந்து தீர்க்க ஆயுள் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரண ஜாதகம் போட்டு, நான் ஒரு தீர்க்க ஆயுள் ஜாதகம் வந்து நான் உதாரணமாக போட்டு ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதாவது தீர்க்க ஆயுள் ஜாதகத்தை வந்து உதாரண ஜாதகமாக போட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் போய் நீங்கள் பார்த்துங்க. என்னோடய சேனலில் வந்து ஒரு வீடியோ இருக்குது, தீர்க்க ஆயுள் ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜாதகத்தை நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். சரி, ஒருவருக்கு அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து உடல் காரகன் சந்திரன் வந்து பலமாக இருக்க வேண்டும். சந்திரன் வந்து பலம் இழக்காமல் இருக்க வேண்டும், நீசமாகாமல், பாவகிரகங்களோட சேர்ந்து பலம் இழக்காமல் ஆட்சியாக உச்சமாக இருக்க வேண்டும், கேந்திர திரிகோணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து சந்திரனுக்கும் வந்து இருந்தால் தான் வந்து ஒருவருக்கு ஆயுள் வந்து தீர்க்கமாக இருக்கும். அப்போ லக்னாதிபதி பலமாக இருக்க வேண்டும், உடல் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து பலமாக இருக்க வேண்டும், ஆயுள் ஸ்தானாதிபதி பலமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தாக்கும் ஒருவருக்கு வந்து ஆயுஷ் வந்து பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதேமாதிரி லக்னத்தை வந்து குரூப் பார்க்கணும், ராசியவும் குரூப் பார்க்கணும், ஆயுள் ஸ்தானாதிபதியும் குரூப் பார்க்கணும், ஆயுள் சார்ந்துக்கூடிய கிரகத்தையும் குரூப் பார்க்கணும், ஆயுள் ஸ்தானத்தையும் வந்து குரூப் பார்க்கணும். குரூப் பார்த்தாக்கும் ஒருவருக்கு தீர்க்கமான ஆயுள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்கு. அதேமாதிரி ஆயிலை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். ஆயுளை வந்து ஒரு மனிதனுடைய ஆயுளை வந்து 3 வகையாக பிரிக்கலாம். அது வந்து அற்ப ஆயுள், மத்தியம ஆயுள், தீர்க்க ஆயுள் என்று 3 வகையாக பிரிக்கலாம். அற்ப ஆயுள் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 30 வயசுக்குள்ள வந்து ஒருவர் இறந்து விட்டால் அதுக்கு வந்து அற்ப ஆயுள், 30 வயதிலிருந்து
ஒரு மனிதனுக்கு வந்து 30 வயதில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 30 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ளே இறந்துட்டாங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து மத்தியம ஆயுள், 60 வயதுக்கு மேலே எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாலும் அதுக்கு வந்து தீர்க்காயுள் என்று பெயர். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அற்ப ஆயுள் இறந்த, அதாவது 2 வயதுக்குள் இறந்து போன ஒரு ஆண் குழந்தை ஜாதகத்தை வந்து நம்ம உதாரணமாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த உதாரண ஜாதகத்தை நம்ம போட்டு நான் உங்களுக்கு விளக்க சொன்னோம்னாக்க அற்பாயில் ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். வாங்க நண்பர்களே, அந்த உதாரண ஜாதகத்தை வந்து நம்ம பார்ப்போம். நண்பர்களே, இது வந்து ஒரு ஆண் ஜாதகம். இந்த குழந்தைக்கு வந்து 2 வயது, அதாவது 2 வயது முடிவதற்குள்ளே வந்து இந்த குழந்தை வந்து ஒரு வாகன விபத்தில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போச்சு. இந்த குழந்தைக்கு வந்து அற்பாயில் முடிந்து அற்பாயிலில் வந்து இந்த குழந்தை இறந்து போனதற்கான ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து இந்த பையனுக்கு வந்து இதை வந்து ஆண் ஜாதகம், பிறந்த தேதி வந்து 11/4/2021 அதிகாலை 3:05 AM மதுரை. இப்போது கும்பலக்கணம், லக்னம் வந்து கும்பம், ராசி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி, லக்னத்திற்கு 8ஆம் வீட்டின் அதிபதி புதன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் வந்து நீசமாக உள்ளார். அதே மாதிரி இந்த ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீட்டின் அதிபதி நீசம் பெற்றது மட்டுமல்லாமல் இந்த நீசமான புதனுடன் அமாவாசை சந்திரன், லக்னத்திற்கு 6ஆம் வீட்டின் அதிபதியான அமாவாசை சந்திரன் வந்து இணைந்துள்ளார். அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கும் சந்திரன் வந்து இந்த 8ஆம் வீட்டு புதனோடு இணைந்துள்ளார். அதே மாதிரி இயற்கை பாவரான சூரியனும் வந்து சேர்ந்து உள்ளார். அப்படி மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு 7ஆம் வீட்டின் அதிபதி இந்த புதனோடு சேர்ந்து இணைந்து உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ 8ஆம் வீட்டுக்குடைய கிரகம் வந்து பலமிழந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இந்த ஜாதகத்தில் இருக்குங்க. அதே மாதிரி இந்த லக்னாதிபதி சனி வந்து லக்னத்துக்கு பண்ணல மறைவு, மறைந்திருந்தாலும் கூட ஆட்சியாக உள்ளார். ஆனால் இந்த லக்னாதிபதி சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவோண நட்சத்திர சாரம், சந்திரனோட சாரத்தில் வந்து இருக்கிறாரு. இந்த சந்திரன் வந்து கும்பலக்கணத்திற்கு எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீட்டுக்குடைய கிரகம், எதிரி நோய் கடன் 6ஆம் வீட்டை குறிக்கக்கூடிய 6ஆம் வீட்டுக்குடைய கிரகம் சந்திரன். சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் வந்து லக்னாதிபதி சனி வந்து இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திர சாரத்தில் வந்து பகை கிரகமான சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறவங்க தான் வந்து லக்னாதிபதி வந்து 12 ஆட்சியாக இருந்தால் கூட பலம் கம்மியாக உள்ளது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அப்போ பகை நட்சத்திர சாரம் பெற்று சனி பகவான் வந்து சார ரீதியாக வந்து பலம் இழந்துள்ளார். அப்போ இந்த சனி பகவானுக்கு வந்து நட்சத்திர சாரம் தந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக உள்ளார். அதோடு மட்டும் இல்லாமல் நீசமான புதனுடன் இந்த சந்திரன் வந்து இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ 8ஆம் இடமும் வந்து பலம் இழந்து போயிடுச்சு. அதாவது 8ஆம் வீட்டுக்குடைய புதனும் வந்து பலமிழந்து போயிட்டாரு. லக்னாதிபதி சனியும் வந்து நட்சத்திர சார ரீதியாக வந்து பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க. அதே மாதிரி லக்னத்தில் வந்து குரு இருந்தால் கூட இந்த பையனுக்கு வந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் ஆயுசு இருந்ததுங்க. 1.5 வயசில் வந்து இந்த பையன் வந்து ஒரு கார் விபத்தில் வந்து இறந்துட்டார். கார் ஆக்சிடென்ட்டில் வந்து இந்த பையன் வந்து இறந்துட்டார். இந்த லக்னத்தில் வந்து குரு இருந்ததுனால தான் இவருக்கு 1.5 வயசு வரைக்கும் ஆயுள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருந்திருக்குங்க. ஆனால் அந்த லக்னத்தில் வந்து குரு இருந்தால் கூட லக்னத்துக்கு 2 பக்கமும் வந்து பாவக்கரங்கள் உள்ளன. அதாவது லக்னம் வந்து பாவக்கத்தாரி தோஷத்தில் வந்து இருக்குது. லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் வந்து சனி, இயற்கை பாவர் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார். அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் வந்து சூரியன், அமாவாசை சந்திரன், நீசமான புதன் போன்ற கிரகங்கள் வந்து இருக்கின்றன. அப்போ லக்னாதிபதி வந்து 12ல் மறைந்து உள்ளார். லக்னத்துக்கு இருபுறமும் பாவ கிரகங்கள் உள்ளன. லக்னம் வந்து பாவகத்தாரி தோஷம் பெற்றுள்ளது. அப்போ லக்னத்தில் வந்து குரு பகவான் இருந்தால் கூட இந்த குருவுக்கு 2 பக்கமும் பாவ கிரகங்கள் இருப்பதால் இந்த குழந்தைக்கு வந்து தீர்க்காயில் இல்லாமல் அற்பாயில் ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க.
அதே மாதிரி இந்த உடல் காரகன் சந்திரன், சந்திரனை வந்து சனி பகவான் வந்து மூன்றாவது பார்வையாக பார்க்கின்றார். இந்த சந்திரனை வந்து பலமிழந்து, ஏற்கனவே பலமிழந்து உள்ள சந்திரனை வந்து சனி பகவான் வந்து பார்க்குறார். இந்த சனி பகவான் வந்து டிகிரி கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வந்து 17 டிகிரி 55 கலை, சந்திரன் வந்து 13 டிகிரி 41 கலை, 4 டிகிரி வித்தியாசத்தில் வந்து சனி பகவான் வந்து சந்திரனை வந்து பார்த்துறார். அப்போ உடல் காரகம் சந்திரனை வந்து பலமிழந்து போய்விட்டார். லக்னாதிபதியும் சார ரீதியாக சந்திரன் சாரம் பெற்று பலமிழந்து உள்ளார். 8ஆம் வீட்டின் அதிபதியும் நீசம் பெற்று அமாவாசை சந்திரனுடன் இணைந்து சூரியனுடன் இணைந்து பலமிழந்து உள்ளார். 8ஆம் வீட்டையோ 8ஆம் வீட்டின் அதிபதியையோ குரு பார்க்கவில்லை, லக்னாதிபதியையும் குரு பார்க்கவில்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து ஜாதகத்தில் இருக்குங்க. இந்த இவருக்கு வந்து சனி திசை வந்து, இவர் பிறந்தோடனே சனி திசை வந்து 4 வயசு முடிஞ்சு 2 மாதம் 26 நாள் வரைக்கும் இருந்ததுங்க. இந்த சனி திசையில் செவ்வாய் புத்தியில் வந்து இந்த குழந்தை வந்து கார் விபத்தில் வந்து இறந்து விட்டது. அப்போ இந்த சனி திசையில் 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் புத்தியில் வந்து இந்த குழந்தை வந்து இறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. இந்த செவ்வாய் வந்து ராகுவுடன் இணைந்துள்ளார். 9 டிகிரிக்குள்ளே வந்து இந்த செவ்வாய் வந்து ராகுவுடன் இணைந்து 4ஆம் வீட்டில் உள்ளார். எனவே வந்து இந்த குழந்தை வந்து விபத்தில் வந்து, அதாவது ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. அப்போ 8ஆம் இடமும் பலமிழந்து, 8ஆம் வீட்டின் அதிபதியும் பலமிழந்து, லக்னாதிபதியும் பலமிழந்து இருக்கிறதுனால தான் வந்து இந்த குழந்தைக்கு வந்து அற்பாயில் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்துருக்குங்க. என்னோடய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இது மாதிரியான உதாரண ஜாதகங்களை வந்து நான் வீடியோவாக போடுறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நன்றி.